ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் வேலை விட்டு முடிஞ்சு வீட்டில் வந்து என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா வரும் சிரிக்கா, காசு கொடுக்கணும். போயிட்டு இருக்கோம் நினைஞ்சு, பஸ்ஸை பிடிக்கணும், அதனால இப்படி போயிட்டு இருக்கோம். கம்பெனியில் வந்து மழை வந்து பெஞ்சிச்சு. நான் நினச்சேன் வீட்லேயும் சரி மழை பெஞ்சிருக்கும் என்னத்தை அப்படின்னு நினச்சேன். ஆனால் வீட்டில் வந்து இங்கிட்டு சுத்தமாக தூத்தலே இல்லை. அந்த மில்லு கம்பெனி சைடு மட்டும்தான் மழையே பெஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்து இறங்கின உடனே தண்ணி வேறு வந்துருச்சுங்க. அதனால் ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் அப்படியே மேலே ஒரு சட்டையை எடுத்து போட்டு நான் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பைப்பில் வந்து தண்ணி அவ்வளோக்கா வராது. எல்லா பைப்பும் ஆஃப் பண்ணால் தான் நம்ம பைப்பில் வந்து தண்ணி வரும். ஏன்னா நம்ம பைப் கொஞ்சம் மேடில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஃபோர்ஸாக வரத பார்த்துட்டு நான் ஓசை மாட்டி விட்டுட்டேன். நான் ஓஸில் ஏறவே இல்லை அப்படின்ட்டு திருப்பி நான் வந்து குடத்தில் தூக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கிரீன் துணி வாங்குறதுக்காக இப்போ தாடிக்கம் போகிறோம், அதனால அளந்துட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து தாடிக்கம் போகிறோம். எல்லாம் ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. வீடு வந்து கொஞ்சம் வேலை பார்க்கணும், அதனால வேலை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் ஸ்கிரீன் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோம் டூர் போடுறேன். பேச முடியாது அதிகமாக, பாட்டு ஓடிட்டு இருக்கனால காப்பிரைட் கிளைம் வரும், அதனால நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தாடிக்கம் வந்து வந்துட்டோம். மணி வந்து 6:30 தான் ஆகுது. ஆனால் 6:30 மாதிரியே தெரில, அவ்வளோ இருட்டிடுச்சு. நாங்கள் போய் தாடிக்கம்லேருந்து இறங்குறோம். அவ்வளோ மழை கிட்டத்தட்ட பெய்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை முடிஞ்சு இந்த விநாயகரை வந்து கரைக்கிறதுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் ரொம்ப க்ரௌடாக தான் இருந்தது. நல்ல மழையில் போய் மாட்டிக்கிட்டோம். ஒரு துண்டு கூட நான் அன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் எடுத்துகிட்டு போகல. இந்த பையன் வந்து ப்ரௌசிங் சென்டருக்கு வந்து எங்களை மாதிரி பதிய வந்திருந்தவங்க. அவங்க வந்து மாமா பார்த்து நானும் வரேன்னு சொல்லிட்டு மாமா ரெண்டு பேர்த்தையுமே தூக்கி வச்சிருந்தாங்க. மழை வந்து நின்ன பாடி இல்லை அப்படின்ட்டு நானும் மாமாவும் பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு வந்து தம்பிக்கு தலையில் ஒரு கவரை போட்டுட்டு நானும் மாமாவும் வந்துட்டோம். வந்துட்டு பால் குடிக்க, நான் வந்து பால் குடித்தேன், மாமா வந்து டீ குடித்தாங்க. இவங்க வந்து அப்பா ரிலேட்டிவ். எப்படி துணி கடைக்கு போக போகிறோம் என்னன்னு தெரியல, மழை நிற்கிற மாதிரியே இல்லை. துணி கடைக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்ருந்தோம். மாமா வந்து இது இது நல்லா தான் இருக்குது, இந்த ப்ளூ கலர் ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரே மாதிரி இருக்குது, ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, நான் கொஞ்சம் திக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, திக்கானா கொஞ்சம் லேஸாக இருக்குது, சல்லடையாட்டம் இருக்குது இந்த ஸ்க்ரீனு, அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். மழை விட்ட பாடு இல்லடி யோஜி. ஸ்க்ரீன் எடுத்து முடிச்சிட்டோம். எடுத்து முடிஞ்சிட்டு பக்கத்தில் வந்து ஒரு மிரர் வச்சுருந்தாங்க, அது அழகாக இருந்தது. அதில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நானும் மாமா தம்பி மூணு பேருமே வீடியோ எடுத்தோம். தாடிகம் போயிட்டு வந்துட்டோம். சரியான மழை, மிச்ச
நிற்க கூட முடியல, எங்கேயுமே ஒதுங்கிறது கூட இடம் இல்லை, அவ்வளோ மழை. எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க, விநாயகர் சதுர்த்தி அந்த கரைக்கிறதுக்கு வேற விநாயகரை கரைக்கிறதுக்கு வேற வந்திருந்தாங்களா, அதனால் ரொம்ப கூட்டம். ஒரு வழியாக நம்ம எத்தனை மணிக்கு போனோம் தெரியுமா, தாடிக்கமுக்கு 6:30 போனோம். நம்ம வீட்டுக்கு வர்றப்போ மணி வந்து 8:30 ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அது மாதிரி அந்த ரேக்குக்கு, கிச்சனுக்கு கீழே இருக்க ரேக்குக்கெலாம் ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும், நம்ம கையில் வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் பார்த்துக்கலாம், வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் மாமா. இதுக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும், ஏன்னா வாசப்படிக்கு நேராக கிச்சன் இருக்கனால அப்படியே தூசி ஃபுல்லாகவே காற்றடிச்சு அப்படியே வருது. அது மூலமாக சிமெண்டு வந்து சிமெண்டு போட்டு நம்ம கீழே பூசலையில், அதனாலேயே நம்மளுக்கு வந்து தூசி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்க்ரீன் எனக்கு உடனே வாங்கிட்டு வந்தே ஆகணுன்றதுனால இன்றைக்கி நான் அதை வாங்கிட்டு வந்து மாட்டியிருக்கேன். ஸ்க்ரீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம மகளிர் உரிமைத்தொகை 1000 ரூபா கொடுத்தாங்களோ எனக்கு ஏறவே இல்லை, அதனால் 18ஆம் தேதிக்கு மேலே போய் பதியலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தேதி வந்து 21. இந்த வீடியோ எப்போ வருதுன்னு தெரியாது, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் பதியலான்னு போயிருந்தேன், ஆனால் என்னோட அன்லக்கியாக என்னன்னு தெரியல, அவங்க வந்து உங்களோடது ப்ராசஸ்லேயும் இல்லை, எடுக்க அது எப்படி அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, எடுத்தாங்களா என்னன்னே தெரியல, அப்படியே தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. நான் உள்ளேயே போக மாட்டேங்குது, என்னோடய ரேஷன் கார்டு நம்பரை போட்டாங்க, அப்படி போட்ட உடனே இன்ட்டு கம்மி, அவ்வளோதான் வராதுன்னு நானாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். தம்பிக்கு வந்து ஆதார் கார்டு எடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அவனுக்கு அந்த ஆதார் கார்டை வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போயிருந்து அதுவுமே விளங்கலை, போன வயசு எதுவுமே விளங்கலை. ஸ்க்ரீன் ஒன்றை மட்டும் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ சாப்பாடு வந்து வந்து வச்சுட்டேன், சாப்பாடு வச்சு காலையில் வச்சு கொள்ளுரசை இருக்குது, அப்பளம் வந்து சுட சுட பொறிச்சு மாமா வந்து குளிக்க போய்க்காங்க, குளிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டு துணி அதை மட்டும் மடிக்கலாம் அப்படின்ட்டு மடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அப்பளம் பொறிக்க சொன்னார்ன்னா அப்பளம் பொறிச்சேன், எண்ணெயை காய வச்சுட்டு நான் அங்கிட்டு போய் மலையை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன், வெளியே போயிட்டேன், எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் அதை கவனிக்காம அப்பளத்தை எடுத்து போட்டு எல்லாம் கறியை பொறிச்சு வந்து காட்டு கத்து கத்துறாரு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்து பத்த வச்சிருக்காங்க. அடுப்பு ஆஃப் பண்ணாலும் அப்பளம் பொறியுதுல பஸ் சாப்பிட்டு. இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.